எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம நண்டு குழம்பு செய்வோம். பூண்டு மிளகெல்லாம் போட்டு நண்டு குழம்பு செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க. பாருங்க, குழம்புக்கு வந்து நண்டு எடுத்து வச்சிருக்கேன். புளி கொஞ்சம் புளி ஊற்றணும் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் புளி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்காக வெந்தயமும் இந்த சோம்பும் தாளிக்கிறதுக்கு. அதில் ஒரு ரெண்டு பட்டை போட்டுக்கிறோம். அது அப்புறம் வந்து தேவையானதுக்கு மிளகாத்தூள், இது பூண்டும் மிளகுத்தூளும். இது வந்து கடைசியாக போடணும். நம்ம வந்து நண்டு வந்து குழம்பு வச்சு இறக்குற நேரத்துக்கு நம்ம போட வேண்டியது. இது மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோம். வெந்தயம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு போடுவோம். எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பட்டையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கோம். நல்லா வதங்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினா தான் எந்த குழம்பாக இருந்தாலுமே நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கேன். மிளகாத்தூள் போடுறப்பா நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கேன். இந்த குழம்புக்கு நமக்கு ரொம்ப மிளகாத்தூள் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து மிளகும் பூண்டும் போடுறதுனால அந்த காரமே நல்லாயிருக்கும். அதுதான் சளி பிடிச்சா சரியாகும். இப்போ இந்த புளி கரைச்சி ஊற்றிக்கும். எடுத்துட்டுமா புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. இப்போ தேங்காயும் அதிலே சேர்த்துக்குவோம். தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதிலே நண்டை போட்டு மூடி வச்சிடலாம்.
நண்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிளகும் பூண்டும் போடணும். நண்டு போட்டாச்சு. இந்த ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம வந்து இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போதான் கொதிக்குது லேசாக, பார்ப்போம் இப்படி நல்லா இருக்கான்னு. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துச்சான்னு பார்ப்போமா? பாருங்க நல்லா வெந்துச்சு. இப்போ தான் நம்ம பூண்டும் மிளகும் போடணும். பாருங்க பூண்டு போட போகிறேன். மிளகு, இந்த பூண்டு மிளகு போட்டிருக்கோமா, இப்போ ஒரு கொதி வரணும். இப்போயே நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா வாசனை வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம நண்டு குழம்பே வந்து நிறைய விதமாக பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த பூண்டு மிளகு போட்டு பண்ணியிருக்கோம்ல, இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணால் சளிக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் இருக்கும், ஆனால் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்ல வாசனை வருது. எல்லாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட போகலாம்.